வணக்கம் நண்பர்களே அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தினுடைய அடையாள அட்டையை நீங்க ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்கணும் செய்யணும் அப்படி ரீனிவல் செய்வதற்கு ஏதாவது கட்டணம் இருக்கா அப்படின்னா எந்த விதமான கட்டணமும் இதற்கு கிடையாது அதே மாதிரி ஐடி கார்டு வைத்திருப்பவருடைய வயது அறுபது வயதை நிறைவடைந்திருந்தால் அந்த தொழிலாளர்களுக்கு மறுபடியும் ரினிவல் செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது அறுபதுன்னு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் ரினியூவல் செய்ய முடியாது நீங்க ரினியூவலுக்காக கொடுக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதற்கப்புறமா உங்களுடைய அடையாள அட்டையை உங்களுக்கு உறுப்பினருக்கு திருப்பி தருவாங்க ஒருவேளை உங்களுடைய இந்த ஐடி கார்டு தொலைச்சிட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் தொலைத்து விட்டீர்கள் அப்படின்னா மறுபடியும் அந்த அடையாள அட்டையை நீங்கள் மறுபடியும் டூப்ளிகேட் ஐடி கார்டா நீங்கள் பெற முடியும் அதற்கான தனி விண்ணப்ப படிவம் இருக்குது அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து உதவி ஆணையர்கிட்ட நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை முழுமையா விசாரித்ததற்கு பிறகு அதுல இருக்கக்கூடியவர் நீங்க தானா அது உங்களுடைய கார்டு தானா தொலைந்தது உண்மை தானா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் விசாரித்துட்டு உறுதி செய்ததற்கு பிறகு உங்களுக்கு டூப்ளிகேட் அதாவது இரண்டாம் படி அடையாள அட்டை தருவாங்க இதற்கான கட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் பெற்று நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கு ரசீது கொடுத்துருவாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு டூப்ளிகேட் ஐடி கார்டு கன்ஃபார்மாக கொடுப்புவாங்க உங்களுக்கு இந்த நலவாரியம் சம்பந்தப்பட்ட தகவலை நாங்கள் ஒவ்வொரு வீடியோவா முழுமையாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது ஒவ்வொரு தனித்தனியா எப்படி ரெனிவல் பண்ணனும் தொலைஞ்சிருச்சுன்னா ஐடி கார்டு எப்படி வாங்கணும் எந்தெந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த நலவாரியத்தில் நம்மளால் பதிவு செய்து கொள்ளலாம் அந்த பதிவு செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அதுல என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கு அந்த ந நிதியுதவியை எப்படி பெறணும் அந்த நிதியுதவியை பெறுவதற்கான ஆவணங்கள் சான்றுகள் நம்ம என்னென்ன வைக்கணும் அப்படின்னு எல்லா விதமான விளக்கங்களும் ஒவ்வொரு வீடியோவா நம்ம போட்டிருக்கோம் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்